ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நியூ இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நியூ சிலபஸ் அதில் வந்து 4th யூனிட்டில் சப்ளிமெண்டரி கொடுத்துருக்காங்க. அதோடய பேர் வந்து, அந்த லெசனோட பேர் வந்து தி மிட் நைட் விசிட்டர். இந்த லெசனை எழுதினவர் வந்து ராபர்ட் ஆர்தர். வந்து அபவுட் தி ஆத்தர், ராபர்ட் ஜே ஆர்தர் ஜூனியர் அப்படின்றவர் வந்து 1909 நவம்பர் 10 தேதியில் பிறக்கிறாரு. அதே மாதிரி 1969 மே 2 தேதியில் காலமாகறாரு. அவர் வந்து எழுத்தாளர். எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகப்பட்ட புனைக்கதைகளை எழுதியிருக்கிறவர். அதாவது கற்பனை கதைகளை நல்லா நிறைய எழுதியிருக்கிறாரு. அதாவது ஸ்பெக்யூலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள், ரைட்டர் ஆஃப் ஸ்பெக்யூலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைக்கதைகளை நிறைய ஏகப்பட்டதாக எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு இன் க்ரைம் ஃபிக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, குற்ற புனைக்கதைகளின் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கற்பனையாக எழுதுறது, அதை குற்றம் பண்ணவங்க மாதிரி அந்த மாதிரிலாம் கற்பனையாகவே நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டரி ஃபிக்ஷன், மிஸ்டரி ஃபிக்ஷன்னா என்னது, மிஸ்டரினா மர்மம், அந்த மர்ம புனைக்கதைகளும் எழுதியிருக்கிறாரு. மர்மமான விஷயங்களை கூட கற்பனை கதைகளை எழுதியிருக்கிறவர் வந்து ராபர்ட் ஜே ஆர்தர் ஜூனியர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒர்க்கில் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, த மிஸ்டரியஸ் ட்ராவலர் ரேடியோ சீரீஸ், த மிஸ்டரியஸ் ட்ராவலர் அப்படின்ற ஒரு ரேடியோ தொடரில் வந்து நல்லா எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஃபார் ரைட்டிங் தி 3 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அ சீரீஸ் ஆஃப் யங் அடல்ட் நாவல்ஸ், அதாவது இளம் வயது நாவல்கள் அப்படின்னா அதை வந்து நிறைய எழுதியிருக்காரு. எதுலனா இந்த 3 இன்வெஸ்டிகேட்டர், அதுக்கப்புறமா த ட்ராவலர் ரேடியோ சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து எ சீரீஸ் ஆஃப் யங் அடல்ட் நாவல்ஸ், இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் இவரோட ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதாகவும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்தர், அந்த ஆர்தரோடைய அங்கே அமெரிக்காவில் இருக்கிற எல்லாம் ரைட்டர்ஸ், அதாவது மிஸ்டரி ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து 2 இவரை அந்த அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவார்ட் பேர் வந்து எட்கார் அப்படின்ற ஒரு அவார்ட், அதை கொடுத்து 2 இவருக்கு கௌரவிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் ரேடியோ ட்ராமா, ரேடியோ ட்ராமாக்கெலாம் வந்து இவர் இந்த மாதிரி கதைகள்லாம் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் டெலிவிஷன்ல ஸ்கிரிப்ட்ஸ்ல நிறைய எழுதியிருக்கிறாரு. சில நேரங்களில் நம்ம வந்து நிறைய பேருடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து எடை போடுவோம், அதனால நம்ம ஏமாந்து போயிடுவோம். எப்போவுமே தோற்றத்தை பார்த்து இவங்க இப்படித்தான் நம்ம எடை போடவே கூடாது, அது வந்து கண்டிப்பாக நம்மளை ஏமாத்தி தான் விடும். இந்த லெசன்லையும் பார்த்தீங்கன்னா, ஆசபிள் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட். அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா, பார்க்குறதுக்கு சாதாரணமான மனுஷன் மட்டும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் அவர்கிட்ட வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய அந்த மைண்ட் உள்ள ஒரு மனிதர். அவர் எப்படிப்பட்டவர்னா பார்த்தோன்னா, அதாவது பயங்கரமான கிரிமினலை கூட ஒரே நிமிஷத்தில் தூக்கடிச்சு ஒரு ஜெயிச்சிருவாராம். இப்போது இந்த லெசனை பார்த்தா இது என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வாங்க லெசன் உள்ள போகலாம். இந்த லெசனில் பார்த்தோன்னா, தி மிட் நைட் விசிட்டர், இதில் வந்து ஆசிபிள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஃபவுலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து மேக்ஸ் அப்படின்னு இருக்கிறாரு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆசிபிளும் ஃபவுலரும் தான் வருவாங்க. ஆசிபிள் அப்படின்றது வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட். அந்த நபர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபவுலர்ன்றவர் எதுக்கு வராருன்னா, அவர் வந்து மீட் பண்ண வராரு யார், ஆசிபிள். ஆனால் ஃபவுலர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் எப்படி இருக்கணும், பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஷூட் போட்டுட்டு அந்த ஒரு டெரிஃபிக்கான ஃபேஸு, ஒரு பிஸியான அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறாரு. சுத்தமாக இவர் ஒரு ஸ்பை அப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரியான ஒரு தோற்றத்தில் நம்ம ஆசிபிள் இருக்கிறாரு. ஆக்சுவலி ஆசிபிள் அந்த மாதிரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, ஸ்பைனா இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறாரு. இப்போ வந்து ஃபாலோர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆசமை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. எங்கே அப்படின்னு இவங்க மீட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ரெஞ்சு ஹோட்டலில் ஒரு இருண்ட ஒரு பால்கனியில் தான் இவங்க பார்த்து பண்ணுறாங்க.
அதுக்கப்புறமா ஆனால் வந்து இது ஃபவுலர் வந்து அந்த இடத்த பார்க்கும்போது அப்படி இருண்டு கிடக்குது, ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு சுத்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, ஃபவுலருக்கு வந்து என்னடா இவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது சரி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சைலண்ட்டாக ஆசபிள் பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஆசபிள் வந்து ஒரு 6th ஃப்ளோரில் ஒரு சின்ன ரூமில் தான் தங்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்த பார்த்தோம்னா எந்த ஒரு ரொமான்டிக் அட்வென்ச்சர் கிடைக்கிற இடம் மாதிரியே இல்லவே இல்லை. ஆனால் ஆசபிளை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப ஃபேட்டாகவே இருக்கிறாரு, அதாவது ரொம்பவே தடிமனாகவே இருக்கிறாரு. ஆசபிள் வந்து எங்கன்னா அவருடைய 20 அதாவது 20 வருஷத்துக்கு முன்பதாகவே வந்து போஸ்டன்லேருந்து பாரிஸ்க்கு வந்துடுறாரு. அப்படி வந்துட்டு இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சும் ஜெர்மனும் நல்லாவே பேசுகிறாரு, இருந்தாலும் இவர்கிட்ட அந்த அமெரிக்கன் எசன்ட் வந்து இன்னும் போகவே இல்லை, அதாவது அமெரிக்கன் உச்சரிப்பு வந்து அவர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவர் பேசும்போது. இதை வந்து இந்த ஃபவுலர் பார்க்குறாரு. ஸோ இப்போ ஆசபிள் வந்து அப்படியே மூச்சு வாங்கி நடந்துட்டு அவர் ரூமில் பார்த்து கேட்குறாரு, ஃபவுலரை பார்த்து நீங்கள் என்ன ஏமாந்து போயிட்டீங்களா அப்படின்னு ஏதோ கேட்குறாரு. ஆனால் அவர் ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு, யார் ஃபவுலர் வந்து ஆசபிள் இப்படி தான் நினச்சிருப்பாருன்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், நீங்கள் ஒரு ஸ்பை, நிறைய சீக்ரெட்டான விஷயங்களெல்லாம் வந்து சேகரிக்கிறவர், அதுவும் டெய்லி டேஞ்சரான விஷயத்தெல்லாம் வந்து சந்திக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினச்சிருப்பீங்க, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எழுத்தாளர், அதனால தான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப எங்காவோ ரொம்ப ரொமான்டிக்காகவும் இருக்கிறீங்க உங்கள் லுக் அப்படின்னு ஆசபிள் வந்து ஃபவுலரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரி சரி இப்போ வந்து இப்போ ஆசபிள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுலேருந்து ரியாலிட்டிக்கு வாங்க, அதாவது நிஜமான ஒரு உலகத்துக்கு வாங்க, நீங்கள் இமேஜின் பண்ணதெல்லாம் போதும், இப்போ என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நைட்டில் வந்து நீங்கள் ரொம்ப மர்மமான நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்டல்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க, அதாவது அந்த துப்பாக்கி சரிங்களா, அதுக்கப்புறமா அந்த வந்து ட்ரக்ஸ்லாம் ஒயின்லாம் போட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரியான நிறைய இதை நான் பார்க்க போகிறீங்க இந்த நைட்டு அப்படின்னு சொல்கிறாரு ஆசபிள் ஃபவுலர்கிட்ட. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மியூசிக் ஹாலில் ஒரு டல் ஈவினிங்கில் வந்து ஒரு ஃப்ளாப்பி அப்படின்னு சொல்ல போனோம்னா அதாவது ஒரு கேர்லெஸ்ஸாக எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே இல்லாத ஒரு இடத்துல இவர் வந்து யார் ஃபவுலர் வந்து இந்த ஆசபிளை பார்க்குறாரு. அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் இடத்துல வந்து அழகான நிறைய பேர் அந்த அழகிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் டார்க் ஐடு பியூட்டிஸ், கண்ணிலலாம் அழகாக அந்த மயிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களாம் வந்து என்கிட்ட வந்து நிறைய விஷயம் வந்து டக்குன்னு வந்து மெசேஜ்லாம் பாஸ் பண்ணிவிட்டு போவாங்க இந்த மியூசிக் ஹாலில். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ப்ரோசைக் அப்படின்னா ரொம்ப ரெகுலராக ஆர்டினரியாக யூஷுவலான விஷயம், சாதாரணமாக எனக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வருது, இதில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட்டே வருது, வேறு யாரும் வந்து மியூசிக் ஹாலில் வந்து எனக்கு மெசேஜ்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ ஒன்று ஸ்பெஷலாலாம் இல்லை, ரொம்ப ரொம்பத்துக்குமே ரெகுலருக்கே சாதாரணமாக தான் இருக்குது, ஒரு டல் ஈவினிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆசபிள் சொல்கிறார். ஆனால் ஆசபிள் வந்து ஃபவுலரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன போர் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வந்து ஃபவுலர் வந்து அப்படியே அந்த அவருடைய கதவு ஓரமாக நின்று அவருடைய உள்ளுக்குள்ளே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த அன்லாக்டு அந்த டோரை வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க கெஸ்ட்டு உள்ளே வரத்துக்காக வழி விடுறாரு. அப்புறமா அது ஆசபிள் சொல்கிறாரு, ஆனால் வந்து எதையும் எல்லாத்தையும் உற்சாகமாக எடுத்துக்கோங்க, எதையும் வந்து ரொம்ப போராக ஃபீல் பண்ணாதீங்க மை யங் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ வந்து ப்ரெசன்ட்லி இப்போ என்ன நடக்க போகுது தெரியுமா, ஆசபிள் சொல்கிறார் ஃபவுலர்கிட்ட, உள்ளே வந்துடுறாங்க இவரோட ரூமில், ஆசபிளோட ரூமில் வந்துடுறாங்க. இப்போ வந்து ஃபவுலர்கிட்ட சொல்கிறாரு, இப்போ ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது வரப்போகுது, அந்த பேப்பரை பார்த்தோடனே அது வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர், அந்த பேப்பருக்காகத்தான் எல்லா ஆண்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அதை அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அதாவது எங்கே என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்களேன், கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஹிஸ்ட்ரியே வந்து அப்படியே மாற்றி வரலாற்றே மாற்றி போடுற அளவுக்கு இந்த பேப்பரில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த பேப்பர் பண்ணிடும் அப்படின்னு ஃபவுலர்கிட்ட சொல்கிறாரு ஆசபிள். ஆனால் இது ஒன்றும் ட்ராமா மாதிரிலாம் இல்லையே
நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஆசிபிள் என்ன சொல்ல சொல்லிவிட்டு அந்த ஒரு பின்னாடி இருக்கிற டோரை அவர் மூடிடுறாரு. ஓப்பன் பண்ண டோர் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறாரு. சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ண உடனே லைட் எரியுது. லைட் எரிஞ்ச உடனே ஃபவுலர் வந்து ஒருத்தரை பார்க்குறாரு. அப்படியே ஒரு அப்படியே ஃபஸ்ட்டு த்ரில்லே அப்போ தான் அவருக்கு ஆரம்பிக்குது. அந்த டேயோட த்ரில் அப்போ அந்த லைட் ஆன் பண்ண பிறகு தான் ஆரம்பிக்குது. என்னென்னா ஒரு பாதி தூரம் அந்த ரூமில் கொஞ்சம் பாதி தூரத்தில் ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் பிஸ்டல் ஒரு அதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு கன்று ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அந்த கையில் இருக்கிற கன்னை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து நின்றுட்டுருக்கான் இவங்களுக்கு முன்னாடி அந்த ரூமில். ஆசிபிள் அப்படியே அப்படியே கண்ணை சிமிட்டி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறாரு. மேக்ஸை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே நீனா மேக்ஸ் எனக்கு இவ்வளோ ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டேன், நீ பெர்லினில் தானே இருக்கிற, நீனா இங்கே ஏன் ரூமில் நீ இங்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது மேக்ஸை சொல்ல மேக்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாருன்னா அவர் ஒல்லியாக தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹைட் கூட கிடையாது. ஆனால் அவரை பார்க்குறதுக்கு அவர் கண் அவர் புருவம் அவரோட மூக்கு வாய் காதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நரி மாதிரி இருக்குது, ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அவர் கையில் இருக்கிற கன்னை தவிர அவரை பார்த்தா எந்த ஒரு டேஞ்சரோ ஒரு பயமும் வரவே வராது, கன்னை பார்த்தா மட்டும்தான் பயம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிறாரு. இப்போது அந்த மேக்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா வாயில் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு வந்து அந்த புது ஏவுகணைகளை பற்றியான அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிப்போர்ட் உங்ககிட்ட வரும் இல்லையா, அதை வந்து நான் வாங்கிக்கணும்னு நினச்சி வந்தேன். அதுவும் இல்லாமல் அது உன் கையில் இருக்கிறத விட என் கையில் இருந்தால் அது சேஃப் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் வந்து ஆசிபிளை பார்த்து சொல்கிறாரு. இப்போ ஆசிபிள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த சேரை நல்ல நகர்த்தி சேர் பின்னாலும் நல்லா ஹெவியாக உட்காந்துக்கிறாரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறார் ஆசிபிள், இப்போ நான் பேய் மாதிரி கத்தி மேனேஜ்மெண்ட்டையும் இங்கே வர வைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் கடுமையாக சொல்கிறாரு. இப்போ ஆசிபிள் சொல்கிறாரு, இதே இந்த மாதத்தில் இதுவே ரெண்டாவது தடவை இந்த மாதிரி ஆகிறது, என்னோடய இந்த பால்கனி இந்த தொல்லை படித்த பால்கனி வழியாக தான் இந்த மாதிரி சில பேர் வந்து போகிறாங்க அப்படின்னு ஃபவுலரை பார்த்து சொல்கிறாரு. அந்த ஆசிபிள் சொல்கிறாரு. உடனே ஃபவுலருடைய கண் அப்படியே திரும்புது அந்த விண்டோ பக்கமாக. அந்த ரூமில் வந்து சிங்கிள் விண்டோ தான் இருக்குது. ஆனால் ஃபவுலர் நினைக்கிறாரு இந்த விண்டோ பார்த்தா வந்து ஒரு ஆர்டினரி விண்டோ தானே, சாதாரண விண்டோ, இதில் என்ன அவ்வளோ பெருசாக, பார்க்குறதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா இருட்டாக தான் இருக்குது அந்த பால்கனி அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸ் வந்து பால்கனியா ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாரு. பேஸ்கி ஐயோ பால்கனி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க போகிறேன், இந்த பேஸ்கி அந்த பேஸ்கி வாங்கிட்டு இந்த பேஸ்கி வந்து ஹோட்டலில் வரக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கீ தான் வந்து பேஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து அந்த இது மேக்ஸுக்கு வந்து அவ்வளோ இதுவாக கஷ்டமாக போயிடுது. சரி ஆசிபிள் சொல்கிறாரு, அவ்வளோ கோபமாக சொல்கிறாரு, இது ஒன்று என்னோடய பால்கனி கிடையாது, இது என் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோடைய பால்கனி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபவுலரை பார்த்து எக்ஸ்பிளைன் அப்படியே விளக்கம் கொடுக்குற மாதிரியே சொல்கிறாரு. இந்த ரூம் வந்து ஒரு பெரிய யூனிட்டோடைய ஒரு சின்ன பார்ட் தான் இந்த ரூம். இந்த ரூம் வழியாக அந்த டோர் பக்கமாக பார்த்தோன்னா ஒரு லிவிங் ரூம் ஒன்று இருக்கும், அதாவது ஒரு வராண்டா ஓகேங்களா, அது வந்து ஒரு ஹால் மாதிரி. அது அங்கே தான் வந்து அந்த பால்கனி இருக்குது. அந்த பால்கனி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னுடைய விண்டோ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு எம்டி ரூம் இருக்குது. அந்த எம்டி ரூமில் ஒரு ரெண்டு டோரை தாண்டி வந்தோன்னா என் இந்த பால்கனி பக்கமாக வந்து என் ரூமுக்கு வந்துடலாம். இதனால தான் சில பேர் வந்து லாஸ்ட் மந்த்து என்னோடய ரூமுக்கு இப்படி வந்துட்டாங்க. இதனால் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க நான் வந்து இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட்டை ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆசிபிள் சொல்கிறாரு. இது வந்து மேக்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படி இவரை ஃபவுலரை பார்க்குறாரு. ஃபவுல் வந்து ஸ்டிஃபாக ஆசிபிளுக்கு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. இப்போ வந்து மேக்ஸுடைய கன்று வந்து ஃபவுலர் பக்கமாக திரும்பி உட்காரிங்களா கீழே உட்காரிங்களா, ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறாரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அரை மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் ஓகேயா. இப்போ வந்து ஆசிபிள் சொல்கிறாரு, இல்லை இல்லை 31 நிமிஷம் வெயிட் பண்ணணும், ஏன்னா எனக்கு வந்து அப்போ தானே அப்பாயின்மெண்ட், எனக்கு வந்து 12:30 தான் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 12:30 தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஆசிபிள் சொல்கிறாரு. ஆனால் வந்து இப்போ ஆசிபிள் கேட்குறாரு மேக்ஸ் கிட்டே, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ரிப்போர்ட் இப்படி வரும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிட்டே கேட்குறாரு. மேக்ஸ் அப்படி கொஞ்சம் வில்லத்தனமாக அப்படியே சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா உங்ககிட்ட எப்படி இந்த ரிப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு நினச்சோம், ஆனால் நல்ல வேலை எதுவும் ஆகலை, அது எப்படி இன்னைக்கு என் கைக்கு வந்துடும் அப்படின்னு மேக்ஸ் வந்து ஆசிபிளை பார்த்து சொல்கிறாரு.
இன்றைக்கி நைட்டே வந்து அது என் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த டோர் கிட்ட என்ன அப்படின்னு கேட்குறாரு. யார்? ஃபவுலர். அந்த டோர் பக்கம் யாரோ வந்து நிற்கிறாங்க அந்த ரூமோடைய டோர்கிட்ட. அதனால அதை பார்த்த உடனே ஃபவுலர் வந்து கொஞ்சம் அப்படியே ஜம்ப் ஆகி அப்படியே சடனாக ஒரு ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஆசிபிள் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போலீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸா? ஏன் போலீஸு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேப்பரில், ரொம்ப முக்கியமான பேப்பர், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா, அதனால் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் போலீஸோட ப்ரொடெக்ஷன் வேணும்ன்ட்டு, அதனால் அவங்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் அவங்கள சொன்னேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவே மேக்ஸுக்கு வந்து அப்படியே அந்த உதட்டை அப்படியே கடிச்சிக்கிட்டு அப்படியே நர்வஸ் ஆகிறாரு. அப்படியே நடுங்கி போகிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த ரிப்பீட்டடாக வந்து அந்த கதவை தட்ட சத்தம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறது இப்போ அப்படின்றது மேக்ஸ் என்ன சொல்கிறாரு, ஆசிபிள் கேட்குறாரு. இப்போ வந்து இப்போ நீ பதில் சொல்லு, அந்த டோர் வந்து நீ வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அது வந்து அன்லாக்ல தான் இருக்குது. ஆசிபிள் சொல்கிறாரு, அதை நான் பூட்ட கூட இல்லை, எப்படியா இருந்தாலும் வந்து அவங்க திறந்து உள்ளே வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு கூட, அந்த போலீஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கூட தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே மேக்ஸோட ஃபேஸ் வந்து அவ்வளோ டார்க்கு அப்படி பிளாக் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் கோவமாகறாரு அவர். அதனால என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கன் எடுத்து அந்த விண்டோ பக்கமாக அவர் அப்படியே நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த விண்டோ பக்கமாக நின்றுக்கிட்டு அவர் என்ன வார்ன் பண்ணுறாருன்னா, அந்த பால்கனி பக்கமாக அவர் போய் அப்படி நிற்கிற மாதிரி, இப்போ வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் உள்ள பால்கனிக்கிட்ட வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வந்து அந்த மனுஷங்களை வந்து அந்த போலீஸை வந்து கரெக்டாக பேசி அமுச்சிடணும், நான் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கவே கூடாது. அப்படியே மேக்ஸ் வந்து பால்கனி மேலே காலை வச்சுக்கிட்டு அப்படியே வார்ன் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் நான் பால்கனியில் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் வந்து அவங்கள வந்து அமுச்சிடணும் இல்லைன்னா நான் அவங்கள ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போலீஸ் அமுச்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டோர் வந்து நாக் பண்ணுற அந்த தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, இன்னும் அதிகமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேக்ஸ் வந்து அவர் பாடியை வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த பக்கமாக நிற்கிறாரு. அந்த பால்கனி அந்த சென்னலோட ஃப்ரீம் மேலே காலை எடுத்து வச்சு அவங்க அந்த பக்கமாக நிற்கிறாரு, அந்த ஓரமாக நிற்கிறாரு, அந்த ஃப்ரீம் மேலே கையெல்லாம் வச்சு நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபவுலரையும் அதுக்கப்புறமா அந்த ஆசிபிள் பக்கமாகவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃப்ரேம் பக்கம் கையை வச்சு நிற்கும் போது நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வார்ன் பண்ணுறாரு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து அந்த கன் வந்து அவங்க பக்கமாக திருப்பிக்கிட்டே வராரு. யார் பக்கம்? மேக்ஸ் வந்து ஃபவுலர் பக்கமாகவும் ஆசிபிள் பக்கமாகவும் திரும்பி நின்று மறுபடியும் அந்த ஃப்ரேம் மேலே காலை எடுத்து வச்சு அப்படி ட்விஸ்ட் பண்ணி கீழே எகிரி குதிக்கிறாரு அந்த பால்கனியில். அந்த பால்கனியில் குதிக்கும் போது, மேக்ஸ் வந்து எகிரி குதிக்கும் போது ஒரு அலறல் சத்தம் அப்படி கேட்குது. இந்த பக்கம் வந்து டோர் நாக் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே எங்கேயும் வந்து அந்த டோர் நாக் பண்ணுற அந்த 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 புடி வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகிற இது பண்ண உடனே அவர் எகிரி குதிச்சிடுறாரு. இங்கே வந்து ஓப்பன் ஆனவங்க டக்குன்னு உள்ளே வராங்க. உள்ளே வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெயிட்டர் வந்து நிற்கிறாரு, கையில் வந்து ஒரு பாட்டில் ட்ரேயில் வந்து ஒரு பாட்டிலும் ரெண்டு கிளாஸும் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஃபவுலர் நீங்கள் அந்த ஆசிபிள் கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் வரும்போது ஆர்டர் பண்ண அந்த ட்ரிங்க் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரிங்க் வந்து அந்த ட்ரே டேபிள் மேலே வச்சுட்டு அந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கிளாஸ்லாம் வச்சுட்டு அவர் பார்க்குறாரு. உடனே வந்து ஃபவுலர் அப்படின்னு நினைக்கிறாரு, இப்போ வந்து போலீஸில் வந்திருக்கணும், இவர் யார் அப்படின்ற மாதிரி ஷாக்காக கேட்குறாரு. அதுக்கு ஆசிபிள் சொல்கிறாரு, போலீஸில் இல்லையே அப்படின்னு அப்படியே சும்மா அப்படியே சைலண்ட்டாகவே சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து ஹென்றி வர்றதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசிபிள் சொல்கிறாரு. ஆனால் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வருவான்னு சொல்லிட்டு ஹென்றி அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த மனுஷன் வந்து அப்போ அந்த மனுஷன் பால்கனியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்ல அந்த மேக்ஸ்ன்றவர் அப்படின்ட்டு ஃபவுலர் வந்து கேட்குறாரு ஆசிபிள் கிட்ட. ஆனால் ஆசிபிள் சொல்கிறாரு, அவன் பால்கனியில் வெயிட் பண்ணுறானா, அவன் இனிமேல் திரும்பவே மாட்டான், அதாவது ஹீ ஓன்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. இனி உனக்கு தெரியுமா மை ஃப்ரெண்ட், அவன் அங்கே வந்து ஒரு பால்கனியே இல்லை அப்படின்னு ஆசிபிள் வந்து ஃபவுலரை பார்த்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்,
அது வந்து வெறும் ஜன்னல் தான், அங்கே பால்கனிலாம் கிடையாது. அந்த மனுஷன் மேக்ஸ் வந்து எகிரி குதிச்சிருப்பான் பால்கனி நினச்சி, ஆனால் அவன் கீழே 6வது மாடியில் இருந்து அந்த 6th ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்து அவன் வந்து என்ன ஆயிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து இவர் ஆசிபலோடைய அந்த புத்திசாலித்தனமும் அந்த நேரத்துக்கு ஏற்ற போல் யோசிக்கிற அந்த தன்மையும் வந்து இவரை வந்து காப்பாற்றிருச்சு. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் அந்த இன்டெலிஜென்ட் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றிருச்சு அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இருக்கிறேன். புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.